அனைவருக்கும் வணக்கம் சாய் சங்கரன் அகாடமி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விசையும் இயக்கமும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேம் பார்க்க போகிறோம் இயக்கம் மற்றும் ஓய்வு நிலை இயக்கம்னா என்ன ஓய்வு நிலை என்ன பார்க்க போறோம் புத்தகம் ஆனது மேஜையில் ஒரே இடத்தில் இருந்தால் அது ஓய்வு நிலை ஒரு பொருள் எந்த இடத்தையும் விட்டு நகராமல் அதே இடத்தில் இருந்தால் அது வந்து ஓய்வு நிலை அது வந்து இயக்கத்தில் இல்லை என்று அர்த்தம் அதனை தள்ளி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றும் போது அதனை எடுத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றும் போது அது எந்த நிலையில் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இயக்க நிலையில் இருக்கிறது ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடப்பெற்றி செய்வது அப்படிங்கிறது அதாவது இயக்கம் எனப்படும் இயக்கம்ங்கிறது வந்து ஒரு சார்பியல் நிகழ்வு இயக்கம் வந்து சார்பியல் நிகழ்வு இது வந்து பார்ப்பவரை பொறுத்து மாறும் இயக்கமானது மாறும் ஒரு பொருளானது ஒரு நிலையில் இருந்து பார்ப்பவருக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போலவும் மற்றொரு நிலையில் இருந்து பார்ப்பவருக்கு இயக்கத்தில் இருப்பது போலவும் தோன்றும் ஒரு பொருளானது ஒரு நிலையில் இருந்து பார்ப்பதற்கு அதாவது ஒரு நிலையிலிருந்து பார்ப்பவருக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போலவும் மற்றொரு நிலையில் இருந்து பார்ப்பவருக்கு இயக்கத்தில் இருப்பது போலவும் தோன்றும் ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை வந்து காண்பவரது நிலையை பொறுத்து மாறக்கூடியது அதனால் அதனை சார்புடையவே என்கிறோம் அதனால் அதனை சார்புடையவே என்கிறோம் இதற்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் பயணிக்கும்போது நம்ம பஸ்ல இருந்து வெளியில் வந்து பார்க்கறபோது அந்த மரங்கள் வந்து நிலையாக இருக்கும் ஆனால் நம்ம பஸ்ஸில் இயக்கத்தில் இருக்கிறதுனால மரம் வந்து நமக்கு எதிர் திசையில் இயங்குவது ஓடுவது போல் தெரியும் இதே இது வெளியில் நிற்கிற ஒருத்தர் வந்து அந்த மரத்தை பார்க்கும்போது அது நிலையாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஸோ இதனால் என்னென்னா பார்ப்பவரை பொறுத்து பொருளானது ஏக்க நிலையில் இருக்கிறதா ஓய்வு நிலையில் இருக்கிறதா என்பது அமையும் ஸோ அதனால இயக்கம்ங்கிறது வந்து ஒரு சார்பியல் நிகழ்வு அதனால தான் இப்படி சொல்கிறாங்க ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை காண்பவரது நிலையை பொறுத்து மாறக்கூடியது பஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது நிலையாக உள்ள மரம் வந்து இயக்க நிலையில் இருக்கிறது மாதிரி தெரியுது அதே இது வெளியில் நின்று ஒருத்தர் மரத்தை பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஓய்வு நிலையில் இருப்பது தெரியும் ஸோ காண்பவரது நிலையை பொறுத்து மாறக்கூடியது ஓய்வு நிலை அல்லது இயக்கநிலை அதனால் அதனை சார்புடையவே என்கிறோம் அதாவது சார்பியல் நிகழ்வு என்கிறோம் இயக்கத்தை விசை நெக்ஸ்ட் வந்து விசை பார்க்க போறோம் பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் விசை தள்ளுதல் அல்லது இழுத்தல் விசை தான் இழுத்தல்கிறது தான் விசை பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலை இழுத்தலை விசை ஓகேவா எடுத்துக்காட்டு வந்து கிணற்றிலிருந்து நீரினே வாளியை கொண்டு இறைக்கிறோம் இந்த கிணற்றில் உள்ள நீரை வந்து வாளியை கொண்டு இழுக்கும் இழுப்போம் ஸோ அந்த இழுக்கிறது வந்து விசை விசை கொடுக்கறதுனால அது இழுக்கிற நீர் வந்து வெளியே வருது ஸோ இருந்து நீரினே வாளியை கொண்டு இறை இறைப்பது இறைப்பது ஒரு விசை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புல்வெளியில் வளர்ந்து புற்கள் புல்வெளியில் வளர்ந்துள்ள புற்கள் காற்றில் ஆடுவது புல்கள் வந்து எப்படி ஆடும்னா காற்றில் ஆடுவது வந்து ஒரு விதமான விசை ஸோ இங்கே வந்து பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே விசைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கிணறியிலிருந்து நீரை வந்து ம நம் நம்ம தான் இறைப்போம் அதாவது மனிதர்கள் உயிருள்ள காரணி மூலமாக விசை செயல்படுகிறது புல்வெளியில் வளர்ந்துள்ள புற்கள் வந்து காற்றில் ஆடுவது காற்றுங்கிறது ஒரு உயிரற்ற காரணி ஸோ உயிரற்ற காரணியால் செயல்படும் விசை தான் புல்வெளியில் வளர்ந்து புற்கள் காற்றில் ஆடுவது இப்போ சா விசை வந்து உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் மூலம் செயல்படுவது விசை இது வந்து ரெண்டு வகைப்படும் தொடு விசை தொடா விசை தொடு விசைக்கு வந்து எதை எடுத்துக்காட்டா சொல்கிறாங்கன்னா கால்பந்து உதைத்தல் கால்பந்து கால்பந்து வந்து உதைக்கிறது மூலமாக அது இயக்கத்தில் இருக்கும் ஸோ அது வந்து தொடு விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காந்தம் இரும்பை கவறுதல் காந்தத்தை வந்து இரும்பு பக்கத்தில் கொண்டு போகிறப்போ அதாவது காந்த காந்தம் பக்கத்தில் வந்து இரும்பை கொண்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கவரும் இது வந்து தொடாமல் போதே விசை செயல்படும் அதனால் தொடா விசை விசையை ஏற்படுத்தும் மாற்றங்கள் பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கும் இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கும் மாற்றுவது விசை ஒரு விசை செயல்படும்போது என்ன ஆகும்னா ஓய்வு நிலையிலுள்ள பொருள் இயக்க நிலைக்கு மாறும் அதே இது இயக்க நிலையிலுள்ள பொருளை விசை செயல்படுத்துவதன் மூலம் ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முடியும் இயங்கும் பொருளின் இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை வேகம் அல்லது திசை அல்லது இரண்டையும் மாற்றும் விசை செயல்படுத்துறது மூலமாக வேகத்தை மாற்றலாம் திசையை மாற்றலாம் அல்லது இரண்டையுமே வேகத்தையும் திசையும் சேர்த்துமே மாற்ற முடியும் விசை செயல்படுத்துவதன் மூலம் பொருளின் வடிவத்தில் மாற்றம் ஏற்படும் பொருளின் வடிவத்தையும் நம்ம விசை செயல்படுத்துவதன் மூலம் மாற்ற முடியும் இந்த பொருளின் வடிவத்தில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கும் ஸோ விசை செயல்படுறப்போ அதை இழுக்கிறப்போ என்ன ஆகுனா அதை இழுத்து திருப்பி விடுறப்போ என்ன ஆகுனா அதோட உருவம் வந்து மாறும் அதனாலதான் இதை என்ன சொல்றாங்கன்னா பொருளின் வடிவத்தையும் விசை மாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இயக்கத்தின் வகைகள் இயக்கத்தின் வகைகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும் பொருளானது எப்படி இயங்கும் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு பாதையில் இயங்கும் நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் தான் எடுத்துக்காட்டும் பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்குவது நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் வளைவு பாதை இயக்கம் பொருளானது முன்னேறி சென்று கொண்டிருக்கும் போது தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் போது தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இது வந்து வளைவு பாதை இயக்கம் எடுத்துக்காட்டு பந்தினை வீசுதல் பந்தினை வீசுதல் எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் வந்து வட்டப்பாதை இயக்கம் ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு பொருள் பொருள் பார்த்தீங்கன்னா வட்டப்பாதையில் இயங்கும் எடுத்துக்காட்டு வந்து உயிர் சாரி கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல் கயிற்றில் வந்து ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல் வந்து வட்டப்பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தற்சுழற்சி இயக்கம் ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் இது வந்து பம்பரத்தின் இயக்கம் வந்து எடுத்துக்காட்டும் அலைவி இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி நகர்தல் தனி ஊசல் எடுத்துக்காட்டு வந்து தனி ஊசல் ஒரு பொருள் வந்து ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு புள்ளியை மையமாக வைத்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி நகர்தல் வந்து அலைவு இயக்கம் எனப்படும் எடுத்துக்காட்டு தனி ஊசல் ஒழுங்கற்ற இயக்கம் ஒரு ஈயின் இயக்கம் ஒரு ஈ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சுற்றும் அது வந்து ஒரு பாதை இருக்காது அதுக்கு அது எந்த இடத்துல சுற்றும் அது வந்து ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டும் மக்கள் நெருக்கடி மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் மக்கள் நெருக்கடி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நேர்கோட்டில் செல்ல முடியாது ஸோ அங்கங்கே நம்ம வந்து பாதை வந்து வேறுபடும் அப்போ மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கமும் ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டும் இயக்கம் வந்து பார்க்குறோம் இயங்கும் பாதையின் அடிப்படையில் கால இடவெளி அடிப்படையில் சீரான வேகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறாங்க இயங்கும் பாதையின் அடிப்படையில் கால இடைவெளி அடிப்படையில் சீரான வேகத்தின் அடிப்படையில் ஸோ இயங்கும் பாதையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் கால இடைவெளி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் சீரான வேகத்தின் அடிப்படையில் வேகம் சென்ற வேகத்தை பொறுத்து சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம் கால இடைவெளி அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்கள் குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்கள் அது காலம் வந்து நேரம் வந்து எப்படி இருக்கும்னா எல்லா இதுலேயும் ஈக்குவலாக இருக்கும் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறாது குறிப்பிட்ட கால இடைவெளியில் கால இடைவெளியில் நடைபெறாது இதோடய டைமிங் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் சீரான மற்றும் சீரற்ற இயக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரான இயக்கம் அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரான இயக்கம் மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரற்ற இயக்கம் இதுக்கு ஆல்ரெடி நம்ம நைன்த் புக்கில் வந்து இயக்கத்துக்குள்ள டாப்பிக்கில் பார்த்துருப்போம் அதாவது நம்ம நார்மலாக வந்து அவுட்டரில் செல் போகும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நூறு மீட்டர் போகுது நூறு கிலோமீட்டர் வந்து பஸ்ஸு கிடக்குது அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் இந்த மாதிரி ஈக்குவலாக நூறு கிலோமீட்டர் வேகம் வந்து ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சீரான இயக்கம் இப்போ மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கம் வந்து சீரற்ற இயக்கம் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நூறு கிலோமீட்டர்ல போகுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் அதாவது இதோட வந்து அதிகமா இரநூறு வந்து அதிகமாச்சு அப்படின்னா இப்போ மாறுபட்ட வேகம் டைம் வந்து வந்து ஈக்குவலா இருக்கு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷத்துக்கு மாறி இருக்கு ஆனா வேகம் வந்து எப்படி இருக்குன்னா அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினே சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா எல்லா வேகம் வந்து சீரான வேகத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சீரான இயக்கம் மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருள் காலத்துக்கு தகுந்த காலம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு அதாவது அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நூறு மீ நூறு கிலோமீட்டர் பத்து நிமிஷத்துக்கு வந்து முந்நூறு கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வே வேறுபட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சீரற்ற இயக்கம் நெக்ஸ்ட் வந்து சராசரி வேகம் ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவதே சராசரி வேகம் சராசரி வேகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்று கூறுவதே சராசரி வேகம் சராசரி வேகம் வந்து பிஆர்எஸ் டினோட் பண்ணுறாங்க கடந்த தொலைவு டி பை எடுத்துக்கொண்ட காலம் டி டி பை டி எஸ் இட்ஸ் ஈக்குவல் டு டி பை டி இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கடந்த தொலைவுக்கு வந்து மீட்டர் பை எடுத்துக்கொண்ட காலம் வந்து வினாடி மீட்டர் பை வினாடி இல்லை என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பை மணி என்ற வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும் ஸோ இது கேட்கலாம் தரையில் வாழும் விலங்குகளில் டேஸ் சராசரியாக நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் கிலோமீட்டர் பை மணி என்ற வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும் சிறுத்தை ஏன்னா சிறுத்தைன்னு கொடுத்துட்டு சராசரியாக டேஸ் என்ற வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பை மணி ஸோ இந்த யூனிட்டில் வந்து எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசைனா என்னென்னு பார்த்தோம் அதோடய வகைகள் வந்து தொடா தொடு விசை தொடா விசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இயக்கத்தின் வகைகள் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சராசரி வேகம்னா என்னென்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இதோட கன்டினியூஷன் கொடுத்துருக்கான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ